ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டீன் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்? அருமையான கோலா உருண்டை, சைவ கோலா உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு இன்றைக்கி ஒரு புடலங்காய் எடுத்து நல்லா தோலெலாம் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கேன், நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் துருவி எடுக்கிறதா இருந்தால் கூட துருவி எடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். நான் எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க தாங்க போகிறேன், அதனால் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த சைவ கோலா உருண்டைக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு அன்னாசிப்பூவில் பாதி எடுத்திருக்கேன், ரெண்டு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ரெண்டு கிராம்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பூண்டு பல், ஆறு பல், ஒரு துண்டு இஞ்சி, ரெண்டு வரமிளகா, பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் 10 பல், கால் மூடி தேங்காய், ஒரு தக்காளி, ஒரு கொத்து கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. இது கூடவே பொட்டுக்கடலை ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. அதை வந்து நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் அரைச்சிட்டா தண்ணியாக இருக்கும், அதனால் இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சோம்பு, சீரகம், பட்டை கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இஞ்சி, பூண்டு, வரமிளகாய், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துருங்க. உங்களுக்கு பச்சை மிளகாய் வேண்டாம்னா நீங்கள் வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இதை வந்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருங்க, தண்ணி எதுவும் விட வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூட நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா, அந்த சின்ன வெங்காயமும் இந்த ஒரு கத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன், அந்த கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. சின்ன வெங்காயம் நான் ஒரு 15 வெங்காயம் போல் நல்லா உரித்து எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் டேஸ்ட்டாக இருக்கோங்க, நல்லாயிருக்கும், அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த தக்காளியும் தேங்காய் வந்து அரைப்படாது, அதனால் வேறு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். இது அப்படி இருக்கட்டும், இதை மட்டும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி எதுவுமே விடக்கூடாது, தண்ணியே இதில் தேவைப்படாது. இப்போ பாருங்கள், இதை அரைச்சிட்டு வந்து வச்சுட்டேன். இப்போ வேறு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு தேங்காய் தக்காளி சேர்த்து அதையும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ ஏற்கனவே சேர்த்துன இந்த சின்ன ஜாரில் மசாலா அதையும் சேர்த்துருங்க, இது கூடவே ஒன்றா. ஏன்னா இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸி ஜாரிலே சேர்த்து தான் அரைக்க போகிறோம், அதுக்காக சேர்த்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காயும் சேர்த்துக்கோங்க. தண்ணி வேண்டாங்க, தண்ணி தன்மையாக இருக்கும். இதை வந்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன், இது கரெக்டாக இருக்குது. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த சின்ன பவுல் பத்தாது, வேறு பவுல் எடுத்துக்கலாம். வேறு அகலமான ஒரு பவுல் பாத்திரம் எடுத்து அதில் நான் சேர்த்திக்கிட்டேன். மிக்ஸி ஜாரில் தண்ணி எதுவுமே சேர்த்த வேண்டாங்க, இதை அப்படியே வாஷ் பண்ண போட்டுருங்க. ஏன்னா மிக்ஸி ஜாரில் தண்ணி எதுவுமே விட வேண்டாம், ஏன்னா இது புடலங்கள தண்ணித்தன்மை இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பொட்டுக்கடலை மாவு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி பைண்டிங் அரவளுக்கு பிசைஞ்சிக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம், 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் மிளகா பத்தலைன்னா உங்கள் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் கூட சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எடுத்து வச்சுருந்தேன் அந்த கடலை, அந்த பொட்டுக்கடலை மாவை எல்லாமே சேர்த்திக்கிட்டேன், எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு கரெக்டான பக்குவம் வந்த பிறகு உப்பு பார்த்து செக் பண்ணிக்கிட்ட பிறகு சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு எடுத்துக்கலாங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக டக்குன்னு எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் பாருங்க, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டேன். இந்த பக்கம் இது உருட்டிக்கிட்டே இருக்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் இன்னொன்று பக்கம் எண்ணெயை வந்து அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சூடேறிட்டேன், எண்ணெய் நல்லா சூடேறிட்டுருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ உருண்டைகளை ஒவ்வொன்றா சேர்த்திருங்க, அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு ஒவ்வொன்றா சேர்த்திக்கோங்க. ஏன்னா நல்லா வெந்து வரணும், எண்ணெய் எந்த அளவுக்கு கொள்ளுதோ அந்த அளவுக்கு மட்டும் சேர்த்திக்கோங்க. பாருங்கள், இப்போ இது 2 நிமிஷம் நல்லா அப்படியே வேகட்டும், அதுக்குள்ளே இன்னொரு உருண்டைகளை நம்மளாம் இடத்த பேச்சு ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விட்டுட்டு பிறகு இப்போ மெதுவாக திருப்பி விடுங்க. ரொம்ப அனல் அதிகமாக இருந்ததுன்னா மேலாக்கா சீக்கிரம் கருகின மாதிரி ஆகிடும், உள்ளுக்குள்ளே மாவு மாவாக இருக்கும், வேகாது. ஏன்னா நம்ம பச்சையாக தான் எல்லாத்தையும் சேர்த்திருக்கோம், அதனால். இப்போ பாருங்கள், மெதுவாக அப்படியே 1-2 திருப்பி விடுங்க. பார்த்தா அப்படியே குலாப் ஜாமுன் இருக்கிற மாதிரி இருக்குது கலரு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சூப்பராக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வேக விட்டுடுங்க. அனல் அதிகமாக வச்சிங்கன்னா இந்த மாதிரி கலர் வராது, கருகின மாதிரி ஆகிடும். இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு இதை ஒரு பிளேட்டில் எடுத்துடலாங்க. இப்போ மறுபடியும் பாருங்கள், இதை பொறிச்சி எடுத்துட்டேன்னா இப்போ மறுபடியும் அடுத்த பேட்ச் நம்ம போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நான் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க, சூப்பராக இருந்தது. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் பருப்பு சாம்பார் தான் வச்சுருந்தோம், பருப்பு அவரக்காய் சாம்பார். அதுக்கு வந்து சூப்பரான ஷை டிஷ்ஷு இந்த சைவ கோலா உருண்டை, புடலங்கால சைவ கோலா உருண்டை செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், அருமையான ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.